எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஒரு வாரம் ஃபுல்லாக ப்ரொடக்டிவாகவும் ஆக்டிவாகவும் இருக்கிறதுக்கு சில விஷயங்களை சண்டே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு 10 விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நட்ஸை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாதாம், காஷ்யூ, வால்நட், பிஸ்தா இந்த 4 வகையான நட்ஸையும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நட்ஸை எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் சாப்பிடும்போதோ இல்லை பயிர் வகைகளை வேக வச்சு சாப்பிடும்போதோ அது கூட நட்ஸை சேர்த்து சாப்பிட்டோம்னா அந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது பீனட் பட்டர். இப்போ ரீசெண்டாக எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் இது. நிலக்கடலையும் நாட்டு சக்கரையும் சேர்த்து அரைச்சி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பட்டர் தான் பீனட் பட்டர். இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டு, செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பீனட் பட்டரை கடையில் வாங்கும்போது விலை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் இதை சண்டே நம்ம வீட்டில் செஞ்சு வச்சா அந்த வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். பிஸியாக இருக்கக்கூடிய நேரங்களில் பிரெட் மட்டும் வாங்கி இந்த பீனட் பட்டரோட வச்சு சாப்பிடும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஸ்நாக்ஸ் டைமுக்கோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. ஒன்றில் பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தலையை போட்டு வச்சுக்கலாம். இன்னொரு பாக்ஸில் துருவுன தேங்காயை போட்டு வச்சிடலாம். இன்னொரு பாக்ஸில் துருவுன கேரட்டை போட்டு வச்சுக்கலாம். இன்னொரு பாக்ஸில் பொடியை கட் பண்ண பெரிய வெங்காயத்தை போட்டு வச்சிடலாம். சில நேரங்களில் கொத்தமல்லி, வெங்காயம், கேரட் இதெல்லாம் சின்ன அளவில் தேவைப்படும். கொஞ்சோண்டு தேவைப்படும் போது இதெல்லாம் உட்காந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க மாட்டோம். அந்த மாதிரி நேரங்களில் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சியையும் பூண்டையும் சம அளவு எடுத்து அரைச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நிறைய டிஷ்ஷஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க காலகட்டங்களில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சாப்பாட்டில் அதிகளவு சேர்த்துட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுக்கும்போதோ இல்லை குருமா பண்ணும்போதோ பேஸ்ட் வீட்டிலே இருந்துச்சுன்னா வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு பொருள் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு ஃபேனில் கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு மூடி வச்சிடலாம். சமைக்கிறதுலேயே ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா சின்ன வெங்காயம் உரிச்சு வைக்கிறது தான். அதனால் சின்ன வெங்காயத்தை சண்டே உரிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா சாம்பார் வைக்கிறதுக்கோ இல்லை புளிக்குழம்பு வைக்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் வேலையும் டென்ஷன் இல்லாமல் ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும். அடுத்ததாக இந்த மாதிரி 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இந்த 3 ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஃபேனில் காய வச்சு ஈரம்லாம் போனதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணணும். ஈரத்தோடு ஸ்டோர் பண்ணி வச்சா அழுகி போயிடும். அடுத்ததாக 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் 2 வகையான கீரையை நல்லா கிளீன் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 கம்பார்ட்மெண்ட் பாக்ஸ் கான்செப்ட் எதுக்குன்னா வாரத்தில் 2 கீரை கண்டிப்பாக சேர்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான். டெய்லியுமே கீரை சாப்பிட்றது தான் நல்லது. ஆனால் முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாளாவது கீரை சேர்த்து சாப்பிட்றணும். கீரையை பொறுத்த வரைக்கும் கிளீன் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த கிளீன் பண்ணுற வேலையை சண்டே பண்ணி வச்சுட்டோன்னா கீரை செய்கிற அன்னைக்கு ஜஸ்ட் கட் பண்ணி போட்டால் மட்டும் போதும். இந்த மாதிரி ஹேபிட்டை ஃபாலோ பண்ணும்போது அடிக்கடி கீரை சாப்பிட்ற பழக்கத்தை உருவாக்கிக்கலாம். தேங்காவையும் துருவி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்ததுனால பொரியல் பண்ணும்போது ஈஸியாக டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். அடுத்ததான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பொருள் பன்னீர். பன்னீர் பொறுத்த வரைக்கும் வீட்டில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் கடையில் விலை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். பன்னீர் நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வாரத்தில் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லஞ்சுக்கோ ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை செஞ்சு கொடுக்க முடியும். அடுத்ததாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா சத்துருண்டை. இப்போ நான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கிறது பச்சைப்பயிர் உருண்டை. இதே போல் உளுந்தில் உருண்டை செய்யலாம், பொட்டுக்கடலை உருண்டை, ராகி உருண்டை, நிலக்கடலை உருண்டை, ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் உருண்டை, இந்த மாதிரி நிறைய வகைகளில் உருண்டை செய்யலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு உருண்டை வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு நாள் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்க கூட 2 உருண்டை மட்டும் எடுத்துகிட்டு போனாலே போதும், நைட்டு வீட்டுக்கு வர வரைக்குமே பசிக்காது. அடுத்ததை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பொருள் இட்லி மாவு.
இது எல்லார் வீட்லேயுமே செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தோசை மாவு மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி டின்னரும் சரி ரொம்பவே டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். தோசையில் ஒரு முட்டை ஊற்றிட்டு கேரட் வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா நமக்கு சட்னியே தேவைப்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.